ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சண்டை, ரெண்டாவது ப்ரோமோவில் சோகம், ஸோ மூணாவது ப்ரோமோவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஒருவேளை பாசம் இருக்கும் இல்லைனா ஒருவேளை அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதே வந்து பிக்பாஸுக்கு ஒரு வேலையாக போச்சு போல். எஸ் மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த மூணாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஃபன்னாக கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ராஜு ஜெயமோகன் உள்ளே போயிட்டு நம்ம சின்ன பொண்ணக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது டைனிங் டேபிளில் உட்காந்து பிரியங்கா வந்து அதுக்கான இமிட்டேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. உள்ளே ராஜ்மோகன் எதை வேணால் பேசிகிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் பிரியங்கா வெளியிலேருந்து அதை கலாய்க்கிறாங்க. லைக் பிக் பாஸ் சீசன் 3 பார்த்துருப்பீங்க, சாண்டி, முகேன், தர்ஷன், கவின்லாம் உட்காந்துட்டு உள்ளே வனிதா பேசுகிறத கலாய்ச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பேசிக்கிறான், ஏன்பா ராஜு ரெண்டு தடவை வந்து டிஸ்லைக் வந்துச்சு, அதே மாதிரி தான் உனக்கும் அப்படி தான், எனக்கு நீ டிஸ்லைக் போட்டால் உனக்கு டிஸ்லைக் உள்ளதான் செய்யும், நீ எனக்கு டிஸ்லைக் போடுற முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சின்ன பொண்ணாக்கா வந்து ராஜுக்கிட்ட சொல்கிறதா வந்து இவங்க இமிட்டேட் பண்ணுறாங்க. சேம் டைம் ராஜும் அக்கா இருந்தாலும் நீங்கள் எனக்கு டிஸ்லைக் போட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜு சொன்னதே வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. பட் இந்த காமெடி கண்டென்ட்டுக்குள்ளேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராஜு அவரோட கதையை அந்த டாஸ்கில் சொல்லிட்டாரு, அதுக்கு டிஸ்லைக்ஸ் விழுந்திருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிக்குதுன்றது இதுக்குள்ளேருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரியங்கா அதை கலாய்ச்சிட்டே இருக்காங்க. டக்கன் பிக் பாஸ் வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆ அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல உங்கள் மைக்க மாட்டுங்க, அதாவது இமிட்டேட் பண்ணுறதெல்லாம் அப்புறம், கலாய்க்கிறதெல்லாம் அப்புறம், அதுக்கு மேலே நம்ம மைக்கை ஒழுங்காக போட்டிருக்கணும், ஒழுங்காக மைக்க மாட்டின்னு கலாய் அப்படின்ட்டு. என்ன பாருங்க.